பக்தகோடிகளுக்கு நமஸ்காரம். கதம்ப சங்கமம் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இப்போ நாம 13வது பாசுரம் திருப்பாவையிலே பார்க்க போறோம். என்ன புள்ளின் வாய் கிண்டானே அப்படின்ட்டு பாசுறோம், பார்ப்போம். எம்பெருமான் திருவிழியை சாதித்தருளாய் நீலாதுங்கஸ்தனகரே தடி சுப்தம் புத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் சுபம் ஸ்ருதி சத சிர சித்த மத்யாபயந்தி சோசிஷ்டயாம் த்ரஜே நிகழிதம் யா பிளாத்கிருதய புங்கே கோதா தசை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக அன்னவயல் புதுவை ஆண்டால் அரங்கற்கு பண்டு திருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தான் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடர்பொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதிகின்ற இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கே கிள்ளின் வாய் கீண்டானை பொல்ல அரக்கனை கிள்ளே களைந்தானே கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடைத்தையோ பாவானே நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரம்பாவாய். இப்ப இந்த பாசத்துக்கு வந்து அர்த்தத்தை பார்ப்போம். கொக்கின் வடிவாக வந்த பகாசுரனின் வாயை பிளந்தவனும் பெரும் பொல்லாங்கு செய்த ராவணனின் 10 தலைகளையும் அறுத்து அளித்தவனுமான எம்பெருமானின் வீர புகழை பாடிக்கொண்டு போய் எல்லா சிறுமியரும் பாவை நோன்பு நோக்கும் இடத்துக்கு போய் சேர்ந்தார்கள். மாலையில் தோன்றிய நட்சத்திரம் மறைந்துவிட்டது. நட்சத்திரம் எல்லாம் மறைஞ்சிருச்சான் அப்படின்னு நீ என்ன செய்யற அப்படின்னு கேக்குறாங்க. காலையில் தெரியும் சுக்கிர நட்சத்திரம் மட்டும் உள்ளது. கூட்டிலிருந்து பறவைகள் இறைதேட கூச்சலிட்டு கீச்சு கீச்சு அப்படின்னு கூச்சலிட்டு கொண்டு செல்வதை பார். தாமரை மலரையும் மானையும் ஒத்த விழிகளை உடையவளே. ஆண்டாள் கண்களை எப்படி சொல்றாங்க, மான் மான் கண்ணு போல இருக்குதான் அப்படின்னு சொல்லி புகழ்றாங்க. மான் விழிகளை உடையவளே, பதுமை போன்றவளே. பதுமை அப்படின்னு சொன்னா அந்த அழகுக்கு நிகரே கிடையாது. பதுமை என்ன அப்படி ஒரு அழகு. பதுமை போன்றவளே எங்களோடு கூடி உடம்பு விரைக்கும் அளவு நீரில் நனைந்து விளையாடாமல் அப்படி தண்ணியில் இறங்க முடியாதான். அப்படியே தண்ணி ஐசா இருக்குமா, அந்த குளிர் தண்ணியில நாங்க குளிக்கிறோம். நீ மட்டும் நனைந்து விளையாடாமல் இப்படி படுக்கையில் கிடப்பது கள்ள தூக்கத்தை விட்டு அப்படியே சொல்லுவாங்க. எப்படின்னா தூங்குறவங்களும் எழுப்பிடலாமா, தூங்குறவங்க நடிக்கிறவங்க எழுப்ப முடியாது. அதே மாதிரி ஆண்டாள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களாம். தூக்கத்தை விட்டு எங்களோடு கலந்துகொள். இந்த கண்ணனை தூக்கத்தில் கண்டு மயக்கம் பெற்ற நல்ல நாள் பூர்த்தியாகிவிட்டது. நீ எழுந்திரு பெண்ணே எழுந்திரு அப்படின்னு தோழியர் கடைசியாக எழுப்புறாங்க அப்படின்னு இந்த பாசுரம் அருமைன்னு அருமை அப்படியே போகுது. என்னை போல் பிழை செய்வாரும் உலகில் உண்டோ, உன்னை போல் பொறுக்க வல்லாரும் உண்டோ, அனைத்துலகம் ஆள பிறந்த எதிராசா மாமுனிவா, ஏழைக்கு இறங்கா நீ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம்.